ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா அது வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னு பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி தெளிவாக இந்த வீடியோலாம் வந்து முன்னாடி பார்க்கில் வந்து போட்டிருக்கேங்க, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து காவடிக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து டெக்கரேஷன் வேலை நடந்துகிட்ருக்குது. நாங்களும் வந்து எங்கனால் முடிஞ்ச டெக்கரேஷன் வந்து கோயிலுக்காக பண்ணிகிட்ருக்கோம். கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட் பண்ணுறவங்களே வந்து கோலம் போட சொன்னால் போட்டிருப்பாங்களே என்னமோ. ஆனால் நாங்கள் வந்து நம்மளோட வேலையை வந்து நம்ம எல்லோரும் இருந்து செஞ்சும் போது தானே வந்து அது வந்து நமக்கும் நல்லாயிருக்கும். கோயில் வேலைங்கும்போது எல்லாருமே பொதுவில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து ஆளுக்கு ஒரு வேலையை செய்யும்போது தான் வந்து அதில் ஒரு சந்தோஷமே இருக்குது. அதனால் வந்து நாங்களே வந்து நைட்டு கும்மியெல்லாம் அடித்து பழகிட்டுங்க. அப்புறம் அத்தையெல்லாம் வந்து டைம் ஆயிடுச்சின்னு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பொண்ணுங்கள்லாம் வந்து இருந்துட்டு ஒரு மணி வரைக்கும் இருந்திருக்கோம். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு மணி வரைக்கும் இருந்து கோலம்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. கலர்ஸ் எல்லாம் வந்து நாங்களே வாங்கிட்டு வந்து எல்லா கோலமுமே வந்து போட்டுட்ருந்தோம். நாங்கள் போட்டுட்ருந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க பசங்கள்லாம் வந்து ஏதோ வேலை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு காஃபி அவங்களுக்கு பிடிக்கும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தங்க வந்து இந்த கோயில் பொது வேலைங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி வாங்க, கோலத்தை வந்து நாங்கள் எப்படி கோலம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோலம் போடுற அன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே டயர்டுங்க. கும்மி அடிச்சுட்டு கும்பாபிஷேக பக்கத்தில் வந்தால் வீட்லேயுமே வந்து வேலை நிறையா இருக்கும். எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சூப்பராக வந்தாங்க. நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஒரு மணிக்கு வந்து மிட் நைட்டில் ஃபோட்டோ எடுத்தோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோலம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. சொதப்பாம எல்லாமே வந்து அழகாக பண்ணியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி காலையில் வந்து வாஸ்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் முளப்பாரி வந்து எங்களோட கும்மியோட கோலாட்டத்தோடு ஆரம்பித்தோங்க. வாழ்த்துவதற்கு வாயை கொடுத்துருக்கிறான், நினைக்கிறதுக்கு மனசை கொடுத்துருக்கிறான், கூப்புவதற்கு கையை கொடுத்துருக்கிறான். இத்தனையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்வது போல் இந்த கலைஞர்களை நாம் வாழ்த்த வேண்டும். ஃபுல் சாங்கோட வந்து என்னால் வீடியோ போட முடியலங்க, காப்பிரைட் கிளைம் வந்துடும். சாங்கோட வந்து ஒரு தனியாக வந்து இந்த கோலாட்டம் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க. I'm gonna go home.
நான் குரூப்பில் ஓடுவேன் இந்த வீடியோ. கும்பாபிஷேகம் எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. காலையில் தீட்டை ஊற்றுட்டு நைட்டெல்லாம் மதியெல்லாம் வந்து உறம்பறையெல்லாம் பார்த்துட்டுங்க. சாயங்காலமாக வந்து முளப்பாரி யாகசாலைக்கு போட்டதெல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டுங்க. நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோங்க. உன்னை அடுத்து 48 நாள் அந்த பூஜை தான் இருக்குங்க. கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு கோயிலில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாமே வந்து நாங்கள் பை மஞ்சள் பை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோங்க எல்லோரும். நம்ம தனித்தனியா ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யறத விட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு விஷயத்த வந்து செய்யும் போது அந்த செய்யற இதுல வந்து கிடைக்கிற சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. அந்த மாதிரி தான் இருந்தது எங்களோட கும்பாபிஷேகம். நைட்டு வந்து எல்லாரும் டைமுக்கு வந்து கும்மி அடிக்க வந்ததுலேருந்து, அத்தைக வந்ததுலேருந்து, பொண்ணுங்க வந்ததுலேருந்து, எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை பிஸியாக இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அந்த டைமுக்கு வந்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கு அந்த டைமுக்கு வர்றது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். எல்லாருமே வந்தோம், எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கருத்துக்கள் வந்து சொல்லி எல்லாருமே ஒத்துமையாக இருந்ததே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காதுங்கள, ஒரு ஒரு விரல் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா விரலும் ஒரே மாதிரி நம்ம சேர்ந்து இருந்தது வந்து எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்ஸ் தான். இதே மாதிரியே ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வர கும்பாபிஷேகம் வந்து இதே மாதிரியே நம்ம ஒரே மாதிரி இருந்து எல்லா உனி அடுத்தடுத்து வர விசேஷங்களும் வந்து எல்லாருமே வந்து ஒத்துமையாக இருந்து சந்தோஷமாக வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புவோம். அதே தான் நானும் விரும்புகிறேங்க. இதை வந்து நான் அப்போவே வந்து குரூப்பில் வந்து போடலான் இருந்தேன். அப்போ வந்து அடுத்தடுத்து எல்லாம் பிஸி ஒர்க் அப்படிங்கிறதுனால சொல்ல முடியல. இப்போ ரிலாக்ஸாக வந்து வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக என்னமோ சொல்லலான் இருந்தேன். முக்கியமான இதில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா நம்மளோட பொண்ணுங்க தான். பொண்ணுங்கன்னா வந்து எங்கள் வீட்டு நங்கையா, கல்யாணம் பண்ணி கொடுத்த நங்கையா, கொழுந்தியா, வீட்டில் இருக்கு கல்யாணம் பண்ணாதுன்னா கொழுந்தியா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி பொண்ணுங்க இவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நக்கல் கிண்டல் கேலி இது இல்லாமல் ஒரு விசேஷம் வந்து போகவே போகாது. அது எல்லாமே கொடுத்து அந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டுட்டு போன எங்களோட நங்கையா கொழுந்தியாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாம்ஸ் இருக்கும், அது எல்லாமே தள்ளி வச்சுட்டு ஸ்கூல்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்தாங்க. ரொம்ப சூப்பராக என்ஜாய்ஃபுல்லாக வந்து கும்பாபிஷேகத்தை வந்து முடிச்சிட்டேங்க. ஃபோட்டோஸில் இருக்கிறத விட ஃபோட்டோஸில் இல்லாத அத்தைகள் வந்து நிறையா பேர். நாங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் இதுக்கெல்லாம் போனதுனால ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். ஃபோட்டோஸில் இல்லாமல் வந்து நிறையா அத்தைங்க, நிறையா அக்கா எல்லாருமே வந்து, அப்புறம் வந்து பசங்க ஃபோட்டோவும் வந்து எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க. அதனால தான் வந்து இதில் போட முடியல. நைட்டு பகல் எல்லா நேரத்துலயும் சூப்பரா வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களோட போட்டோஸ் இல்ல, அதனால வந்து போட முடியல. சரிங்க, இதே மாதிரியே எல்லா ஃபங்க்ஷனும் சந்தோஷமா பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ. ரெண்டு பேர் வெளியே ரிலீஸ் ஆகிட்டாங்க, இங்கே ஆகாதுன்னு சொல்லி.